ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். இன்றைக்கி வீட்லேயே மெட்டாலிக் பெயிண்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது செய்கிறதுக்காக நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் டஸ்ட் பவுடர் எடுத்திருக்கேன். கோல்டன் கலர்லேயும் சில்வர் கலர்லேயும் டஸ்ட் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். டெரக்கோட்டா ஜுவல்லரி நீங்கள் வீட்டில் செய்வீங்கன்னா உங்ககிட்ட ஸ்டாக் இருக்கும், இல்லாதவங்க பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லேயும் ஆன்லைன்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து ஒயிட் கலரில் க்ளூ எடுத்து வச்சிருக்கேன். ஃபெவிகால் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கிளியர் வார்னிஷ் எடுத்து வச்சிருக்கேன். வார்னிஷ் வந்து ஒரு மெத்தடில் நம்ம செய்யலாம், அதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நான் ஒரு பழைய மேக்கப் கிட் எடுத்திருக்கேன். இந்த மேக்கப் கிட்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த ஐஷேடோ தான். இந்த ஐஷேடோ நல்லா ஷைனிங்காக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்மளுக்கு பான்ஸ் பவுடரும் தண்ணியும் தேவைப்படும். இப்போது நான் வந்து ஒரு ரெண்டு பாட்டில் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன டப்பாவும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம பெயிண்ட் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாட்டிலை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பான்ஸ் பவுடர் சேர்க்குறேன். உங்ககிட்ட எந்த டால்கம் பவுடர் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் க்ளூ சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் வந்து கொஞ்சமாக பெயிண்ட் ரெடி பண்ணுறதுனால இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து அதிகமாக பெயிண்ட் தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அளவில். இப்போ இது நம்ம வந்து ஒரு பாட்டிலில் ஃபஸ்ட்டு வந்து பான்ஸ் பவுடர், ரெண்டாவது க்ளூ சேர்த்தோம், அடுத்ததாக தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ வந்து டஸ்ட் பவுடர் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கோல்டன் கலர் டஸ்ட் பவுடர் ஃபஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ண இந்த பெயிண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். கோல்டன் கலரில் பெயிண்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பாட்டிலோட மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் ஷேக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பெயிண்ட் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடியாகி வரும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கேன்வாஸில் பெயிண்ட் பண்ணுறதுக்கும் அப்புறம் ஜுவல்ஸில் பெயிண்ட் பண்ணுறதுக்கும் ஏற்றமான ஒரு பெயிண்ட்டாக இது இருக்கும். இப்போ நான் அந்த சின்ன டப்பா எடுத்திருக்கேன், அதில் வந்து வார்னிஷ் சேர்க்க போகிறேன். இது வந்து ஒயிட் கலரில் நல்லா கிளியர் வார்னிஷ். இது நம்ம ஊரில் கிடைக்கிற வார்னிஷ், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அது வந்து கோல்டன் கலர் மாதிரி இருக்கும். இந்த கிளியர் வார்னிஷ் கிடைச்சதுன்னா இதை நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட எந்த வார்னிஷ் இருக்கோ அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணணும், பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த வார்னிஷில் நான் வந்து ரெண்டே ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சில்வர் கலரில் டஸ்ட் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் வந்து நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு டர்பன்டைன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த வார்னிஷோட கன்சிஸ்டன்சி, இந்த பெயிண்ட்டு எனக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் வந்து டர்பன்டைன் இன்றைக்கி சேர்க்கலை. இது வந்து நீங்கள் ஆயில் பெயிண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், அக்ரலிக் பெயிண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஜுவல்ஸ் அப்புறம் கேன்வாஸ் எல்லாத்துலேயுமே இதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஷைனிங்காகவும் சூப்பராகவும் இருக்கும் இந்த வார்னிஷ் சேர்த்து செஞ்ச பெயிண்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, லம்ப்ஸ் எதுவும் இல்லை, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. யூஸ் பண்ணியும் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து மூணாவது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். இது செய்கிறதுக்காக ஒரு பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பான்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன பவுடர் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் க்ளூ சேர்த்துக்கிறேன். க்ளூ சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இதில் வந்து ஒரு டீஸ்பூன் தண்ணியும் சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த பழைய ஐஷேடோஸ் அப்புறம் வந்து ப்ளஷ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் சேர்க்க போகிறேன். இது வந்து நல்ல ஷைனிங்காக இருந்தது. இதை சேர்த்து தான் நான் வந்து மூணாவது கலரில் பிங்க் கலரில் பெயிண்ட் செய்ய போகிறேன். இந்த பெயிண்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். இது வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க எங்கள் வீட்டில். ரொம்ப பழைய ஒரு மேக்கப் கிட்டு, அதுலேருந்து தான் நான் எடுத்துக்கிறேன். எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான கலர் நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க, ஏன்னா இதில் நிறையா கலர்ஸ் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இந்த கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் இதை வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி தான் பார்த்தேன், ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லாக்டவுனில் பெயிண்ட் கடைக்கு போயிட்டு நம்மளால் வாங்க முடியல அப்படின்னா இந்த நேரத்தில் இதை நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கோல்டன் கலர், அப்புறம் வந்து சில்வர் கலர், அப்புறம் வந்து பிங்க் கலர் ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் அந்த ஐஷேடோஸில் உங்களுக்கு விருப்பமான கலர்களை நீங்கள் இதில் பெயிண்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் சும்மா ஒரு பேப்பரில் ஒரு ஓரத்தில் நான் வந்து இந்த பெயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு சின்ன லைன் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். சூப்பராக இருந்தது இந்த பெயிண்ட். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில்வர் கலர் வந்து அப்படியே நம்ம கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது. ஏன்னா நான் வந்து இதில் வார்னிஷ் மட்டும்தான் சேர்த்துருந்தேன், க்ளூவோ அல்லது டால்கம் பவுடரோ சேர்க்கலை. அதனால் இந்த சில்வர் கலர் வந்து கடையில் வாங்கின மெட்டாலிக் கலர் சில்வர் கலர் மாதிரியே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண பிங்க் கலரையும் நம்ம பெயிண்ட் பண்ணி பார்த்துடலாம். பிங்க் கலரும் கோல்டன் கலரும் ஆயில் பெயிண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண முடியாதுங்க, ஆனால் அக்ரலிக் பெயிண்ட்டாக தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த சில்வர் கலரை வந்து எல்லா பெயிண்ட்டுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.